பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி, அதாவது மில்கை வந்து சில் பண்ணுற கூல் பண்ணுற இடத்துக்காக வந்திருக்கோம். அந்த ப்ராசஸ் எப்படி எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் இந்த அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தம்பி தான் ஃபிஃப்டி ஓட்ஸ் தான் வேணுங்க, சிங்கிள் பீஸில் ஓடாது, அதனால் வந்து சிங்கிள் ஃபிஃப்டி ஓட்ஸ் தான் ஓடும். இது இந்த மிஷின் பூராமே எல்லா மிஷினும் ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் வந்து இன்பெக்டாக டொப்பேஸ் சின்னது, கரண்ட் எங்கே ஃபால்ட் ஆனாலையும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அஃபர்ட் ஆகுது. இந்த இந்த மிஷின் தான் ஃபஸ்ட்டு அஃபர்ட் ஆகுது. ஆனால் இதுக்கு எல்லாட்டும் கரண்ட் போகாது, இதுவோட நின்று அப்படியே எங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னா இதுவோட நின்றும். இதுவோட அந்தாட எந்த மிஷினும் பாதிக்க கிடையாது. அப்படி இது மட்டும் இப்போ இதே டேமேஜ் ஆச்சுன்னா எல்லா மிஷினும் ஃபால்ட் ஆகிடும். இது டேமேஜ் ஆச்சுன்னா பூரா மிஷினும் ஃபால்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து இது டெம்பரேச்சர் காட்டுது, ஃபால்ட் சில்லாச்சா இது கெட்டு போகிற நிலைமையில இருந்தால் இது வந்து அலர்ட் காட்டுது. நமக்கோ இல்லை மற்ற எனக்கு மேலே வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இது அலாரம் காட்டும், அவங்களுக்கு மெசேஜ் போடுற வாட்டி. இது வந்து வோல்டேஜ் வந்து பத்தலைன்னா வர காற்று ஃபோர்ஸ் வர ஏர்லேருந்து கொஞ்சம் காற்று எடுத்து இது கொடுக்கும், சில்ல ஆகிறதுக்கு தேவையான ஒரு காற்று வந்து இது வந்து இழுத்தாருது. இந்த கம்பர்சன் தான் இது இருக்கிறது தான் வந்து கெமிக்கல் உள்ள ஆல்கஹால் தான் இது பூரா பார்க்க முடியாது இதில் வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது. இந்த கண்டெய்னர் பேர் என்னன்னா இந்த கண்டெய்னர் இதுக்கு பேர் தெரியாது, இதுக்கு பேர் தான் சைலோ. சைலோ ஆ சைலோ இதுக்குள்ளே வந்து பால் இருக்கு, அதை பார்க்கலாமா? பால் இதில் தான் ஊற்றுறீங்க, இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? முதல்ல பால் ஊற்றுறீங்க. இது வந்து உள்ள சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்கு, கவர் பண்ணுங்க. சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்கு, இந்தாட்டி கேப் இல்லை, இந்தாட்டி கேப் இல்லை, சைடில் மட்டும் உள்ள ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ் மூலமாக வந்து உள்ள சில்லர் வந்து போயிட்டு இந்தாட்ட போயிட்டு அந்த கடையில் சில்லுன்னு உள்ள கெமிக்கல் போகிறதுனால சில்லுங்காக இருக்கும். ஆல்கஹால் இந்த கெமிக்கல் போகிறதுனால சில்லுங்காக இருக்கும். இந்த யாரும் ஒன்றாலும் இதிலே வரும், இதில் ஹோல்ஸ் உள்ளா போகும்போது வெளியவும் வராது. இதில் இதில் போயிட்டு அதில் போகும் இதனால என்ன சில் பண்ண பால் என்ன செய்யப்படுது? இதுக்கப்புறம் என்ன செய்யப்படுது? இது சில் பண்ண பால் வந்து இப்போ வந்து நம்ம உடனே எடுத்து போனால் ஒரு த்ரீ ஹவர்ஸில் எடுத்து போன பால் கறந்து த்ரீ ஹவர்ஸில் பால் எடுத்து போனால் தான் பால் நல்லாயிருக்கும், இல்லை பால் எடுத்து போயிடும். சில் பண்ணால் பால் கிடையாது, எப்போனாலே நம்ம அதுதான் இது நம்ம மினிமம் எத்தனை டிகிரி செல்சியஸ்னா 3.4 டிகிரி செல்சியஸ் தான் வந்து ஆப்டிமமாக இருக்கு. எங்கண்ணா இது வந்து எக்ஸ்போர்ட் எங்கேண்ணா போகுது? இது வெளிச்சல் இதனால் இது வந்து பேக்கெட் பால் இருக்கும் போதுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் தயிர் இங்கிற மேக்ஸிமம் இங்கே இருக்கிற சைல்ஸ் பூரா வந்து நெய் தயிர் தான் பேக்கெட் பால் இருக்கும். ஏன்னா குவாலிட்டியான பால் இருக்குது, இப்போ வந்து ஒரு குவாலிட்டி சேம்பிள் பண்ணுறோம். மீதியெல்லாம் வந்து பேக்கெட் பால் தான்